கோவில் பூசாரிகளுக்கு ஓய்வூதிய உயர்வு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், கோவில் பூசாரிகளுக்கு ஓய்வூதிய உயர்வு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த திட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்ய. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில்களில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதை கடந்து பெற்ற கிராம கோயில் பூசாரிகளுடைய ஓய்வூதிய தொகையை 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாகவும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் திருக்கோயில் உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் பணிபுரிந்து ஓய்வு ஓதுவர்கள், அச்சர்கள், இசைக்கலைஞர்கள், வேத பிராயணர்கள், திவ்ய பிரபந்தம் பாடுபவர்கள் மற்றும் அச்சர்களுக்கு ஓய்வு 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் உயர்த்தி வழங்கும் திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஓய்வு பெற்ற கிராம கோவில் பூசாரிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக விழுப்புரம் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்ந்த கட்டிடத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3243 சதுரடி பரப்பளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகம், இளம் சிறார்களுக்கான காதுகளர் பயிற்சி மையம், உதவி வழங்கும் உபகரணங்கள் வழங்கும் விழா, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையிலான சாய்தளம், கழிவறை உள்ளிட்ட கட்டமைப்புகள் வசதிகளுடனான கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இந்த நிலையில் தான் இதனை தொடர்ந்து 2021-2022 நிதியாண்டில் திருமண உதவி திட்டத்தின் கீழ் 94 மற்றும் 700 பயனாளிகளுக்கு 8 கிராம் தங்க நாணயம் நிதி உலகம் திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதில் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த 2900 பயனாளிகளில் 10 பயனாளிகளுக்கு திருமண நிதியுதவி தொகையுடன் 8 கிராம் தங்க நாணயத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.